உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களை, நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா சேலம் மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வீடியோ தான் பார்க்க போகிறாங்க. நான் எப்பயுமே தீபாவளிக்கு முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபரில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பேர்ட்ஸ் வளர்க்குறவங்க அவங்க வந்து கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா இருக்கிற பேர்ட்ஸை ஒரு செலவுக்காகட்டும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அதனால் விலை வந்து அவங்க வளர்க்குறவங்களே கொண்டு வரதுனால விலை எப்பயுமே குறைவாக கொடுப்பாங்க. அந்த வகையில் இதில் ஒரு தம்பி கொண்டு வந்திருந்தாருங்க. இந்த நாலு காக்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா 2500 ரூபா கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரைக்குமே சேல் ஆகலை. ஏன்னா கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது. இல்லைனா நல்லா கூட்டம் இருந்துச்சுன்னா இது எப்பயுமே சேல் ஆகிருக்கும். இல்லைன்னு கூட அனுசரித்து கூட கொடுப்பாருன்னு கூட நான் நினைக்கிறேங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா நம்ம மல்லூர் ஃபேன்சி ஃபார்ம் அவங்க வந்து பேட்ஸ் எல்லாம் நிறைய புறாக்கள் கொண்டு வந்திருந்தாங்க. ஜோடி வந்து 500 ரூபாங்கிற விலையில் லகானை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதே போல் வந்து பியூட்டி ஓமர் பார்த்திங்கன்னா 1000 ரூபா சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு காலத்தில் 4000 ரூபா வரைக்குமே விற்றுட்டு இருந்த பியூட்டி ஓமர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு இருக்குது. இது வாங்குறவங்களுக்கு நல்ல வசதிகள், ஆனால் வளர்க்குறவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தீனிகள்லாம் போட்டு வளர்க்குறது, வளர்த்து அவர் 1000 ரூபாய்க்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது சாதாரண புறாதாங்க. ஜோடி வந்து 250 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்னாங்க. இது வந்து கறிக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குஞ்சுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாங்கிற விலையில் ஜோடி கொடுக்கலாம் அப்படின்னாங்க. கறிக்காக மட்டும்தாங்க இதெல்லாமே. இல்லை வளர்த்தணும் அப்படின்னு நினச்சா கூட வாங்கி கூட வளர்க்கலாம். இது நாட்டு தவிடாலு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த வகை புறாக்கள் தாங்க. ஆனால் இவங்க வந்து கறிக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஒரு தம்பி வந்து இந்த லவ் பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் வைக்கிறதுக்காக வாங்கிட்டு இருந்தாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ் வர்றதெல்லாமே எல்லா லவ் பேர்ட்ஸுமே வாங்கிட்டு இருந்தாங்க. அதே போல் உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது ஃபின்ச்சர்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு 20 ஜோடி தேவைப்படுது. இருந்துச்சுன்னா என் நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இல்லைனா கமெண்ட்ஸில் கூட நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு. நான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுறேன். நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து ஒரு 9 மணி வரைக்கும் செயல்படுங்க. அதிகபட்சம் 9:30க்கெல்லாம் எடுத்துருவாங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான், தினந்தோறும் நடக்குமா நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க. இல்லைங்க, வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் இந்த சந்தை வந்து நடக்குங்க. இந்த சந்தையில் அதிகம் வந்து புறாக்கள் வரும். அதனால் வந்து இதை புறா சந்தைன்னு தான் சொல்லுவாங்க. விலை குறைவாக புறாக்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சந்தையை வந்து பார்க்கலாங்க. நீங்கள் சேலத்தை சுற்றி இருக்கிற நண்பர்களாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சந்தையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அதே போல் இப்போலாம் சேவல்கள்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்குதுங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த தீபாவளி டைம்ல நிறைய சேவல்களை வந்து கட்டு சேவல்கள்லாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா நம்ம யூகே பெட் ஷாப் கண்ணங்கிட்ட தான் இருந்தது. நான் தனி வீடியோவை போட்டிருக்கேங்க அவர்கிட்ட. தீபாவளி ஆஃபர்னே கொடுத்ததுனால நான் தனியாகவே வந்து அவருடைய வீடியோ கொடுத்துருக்கிறேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்க. வெறும் 300 ரூபாய் 500 ரூபாய்க்குமே வந்து பீஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த வாத்து குஞ்சுகளுமே வந்து கண்ணங்கிட்ட தான் இருந்தது. இது ரேட்டை நான் இது கேட்காம விட்டதுனால உங்களுக்கு பதிவு செய்ய முடியலைங்க. நம்மளுடைய மீண்டும் சொல்கிற நண்பர்களே, நம்மளுடைய மணியனூர் வளர்ப்பு பிராணிகளுக்கான சந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 6 மணியிலிருந்து ஒரு 9:30 வரைக்கும் செயல்படும் நண்பர்களே. அதற்கடுத்ததாக பார்த்திங்கன்னா லேபர் டாக் வந்து ஒரு தம்பி கொண்டு வந்திருந்தாங்க. ஆண் நாய் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாங்கிற ரேட்டுக்கும் பெண் நாய் வந்து 5000 ரூபாங்கிற ரேட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இங்கே சேலம்தாங்க. உங்களில் யாருக்காவது இவர்கிட்ட லேபர் டாக் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, குட்டிகள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவருடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. லேபர் டாக்கு செல்லர்னு சொல்லிவிட்டு அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாங்க. சேலத்தை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாங்க. குட்டிகள் ஒன்று ஒன்று பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் ஒரு 3 குட்டி இந்த குட்டிகள் நம்ம ரொம்ப நல்லா இருந்தது. 2 குட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விலைகளை வந்து அனுசரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அதுக்கடுத்து வேலெண்ணம் கடைக்கு போயிருந்தேன். அவரில் எப்பயும் போல் பேர்ட்ஸ்களை கொண்டு வந்திருந்தார். இவருடைய கடையை வந்து நிறைய நண்பர்களுக்கு தெரியும். சீலநாயக்கன்பட்டி பைபாஸில் வந்து வச்சுருக்காங்க ஜிகே பெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து எல்லா வகையான பேர்ட்ஸுகளுமே வந்து இருக்குது. அதுக்கான பொருட்களுமே அங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பாருங்கள், ஹேண்ட் ஃபீடிங் பண்ணணும், சிக்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணூரில் இவர்கிட்ட இருக்குது. வேணுங்கிற நண்பர்களுக்கு நான் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேன். வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ஹேண்ட் ஃபீடிங் 6 இவர்கிட்ட இருக்க வாங்கிக்கலாங்க. புறாக்களுமே இவர் வந்து ரெகுலராக கொண்டு வருவார். இதெல்லாமே இப்போ சேல் ஆகிடுச்சு, நான் போனதுக்கு லேட் ஆகிடுச்சு, அதனால் வந்து இருக்கிற இதை மட்டும் நான் வீடியோ எடுத்துருக்குறேங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் ஃபார்ம் ஏதாவது புறாக்களோ இல்லை பேர்ட்ஸுகளோ வச்சுருந்தீங்கன்னா உங்களுடைய பேர்ட்ஸ் விற்க முடியல அப்படின்னா என்னுடைய நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே கொடுக்குறேங்க. அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இலவசமாகவே வந்து நான் சேல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணித்தரேன் நம்ம சேனல் மூலயமா.
விலை குறைவாக கொடுக்குறவங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு ஆஃபராகவே கொடுத்துட்ருக்கோம். இந்த வாரம் ஷாப் வந்து கம்மியாக தான் இருந்ததுங்க, கூட்டம்னா இருந்தது ஆனால் ஷாப் கம்மி. முனிராஜ் கூட இந்த வாரம் வந்து எதுவுமே பேட்ஸ் எதுவும் கொண்டு வரல. அவருக்கு பின்னாடி ஒருத்தர் எப்பயுமே ரெகுலராக வச்சிருப்பாரு, அவர்கிட்ட எல்லா வகையான புறாக்களுமே கிடைக்குங்க. அவர் புறாக்கள் மட்டுமே கொண்டு வருவார் அதிகம். இவர்கிட்ட சாதாரண புறாவிலிருந்து பந்தய புறாக்கள் வரைக்குமே இவர்கிட்ட எல்லா வகையான புறாக்களுமே இருக்குதுங்க. விலை குறைவாகவும் கொடுப்பாரு, அதே சமயம் நல்ல குவாலிட்டியான பேர்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க இவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இவருடைய நம்பர் என்கிட்ட இல்லை, இருந்திருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்பேங்க. அதனால் வந்து நேரில் தான் இவரை வந்து ஷாப்பில் வந்து வாங்கிறதுக்கு வரணும். இந்த சந்தையில் வந்து பேட்ஸ் மட்டும் இருக்குன்னா பேட்ஸுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வந்து ஒருத்தர் ரெகுலராக சேல் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய வீடியோ கூட நான் எடுக்கலைங்க இந்த ட்ரிப்பை. இனி ரெகுலராக வந்து நம்மளுடைய மணிநூர் சந்தை வீடியோ கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க கண்டிப்பாக. ஏன்னா கடந்த 4-5 வாரங்களுக்கு மேலே ஆகிடுச்சு நம்ம வீடியோ எடுத்து. இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.